Good morning students, this is called part 2, unit 4 supplementary, the aged mother, it was written by Matso Paso, it is part 2, 10th standard, part 2. Pena solranga and the poor farmer, aged mother, ivanga rendu perum oru village, oru shining country abingara village la vaazhndittu varanga. Vaazhndittu irukkumbodhu oru governor oru order porar, adhu enna order na கிராமத்தில் இருக்க எல்லா ஏஜ்டு பீப்புளையும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க ஏஜ்டு பீப்புளை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. எல்லா வில்லேஜ் பீப்புளும் அந்த வில்லேஜில் இருக்க எல்லா பீப்புளும் அதை கேட்குறாங்க, ஏன்னா கவர்னரோட ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டான், யார் இந்த யங் ஃபார்மர் இருக்கான்ல அவன் அதை அக்செப்ட் பண்ணிட்டான். கவர்னர் சொல்லிட்டாங்களே நம்ம செய்யணும்னு நினச்சிட்டான், ஆனால் அவங்க அம்மா ரொம்ப அன்பு செலுத்துறதுனால அவங்கள கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஸோ இவன் என்ன செய்கிறான், நம்ம அம்மாவை கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஒரு மலையில் போய் வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அவங்க அம்மாவை பின்னாடி தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டுருக்கான். அந்த வழியில் போயிட்டுருக்கும்போது அந்த மவுண்டெயினில் நிறைய பாதைகள் இருக்குது. ஸோ வரும்போது தன் மகன் வரும்போது என்னை விட்டு மலையில் விட்டுட்டு தான் வரும்போது எந்த வழியிலையும் வழி தவறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா பின்னாடி உட்காந்துக்கிட்டே என்ன செஞ்சுட்டு வராங்க, போகிற வழியெல்லாம் சின்ன சின்ன குச்சியை உடச்சி 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 அவன் வழி ஃபுல்லாக போட்டுக்கிட்டே போகிறாங்க. அவன் எது வரைக்கும் போகிறானோ அது வரைக்கும் போட்டுக்கிட்டே போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவன் மவுண்டெயினை ரீச் ஆகிட்டான். ரீச் ஆகிட்டு அவங்க அம்மாவை கீழே இறக்கி வச்சுட்டு அவங்களோட உணவு தண்ணியெல்லாம் வைக்கிறான். வச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்கிறான், நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, எப்பா நீ பார்த்து போ, இந்த மலையில் நிறைய பாதைகள் இருக்குது, யார் யார் உருவாக்கின அந்த ஹண்டரும் இந்த உட்கட்டர்ஸ் மலையை மரம் வெட்டுவாங்களும் நிறைய பாதைகள் உருவாச்சிருக்காங்க, அதனால் நீ பாதை தவறி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நம்ம வந்த பாதையில் குச்சிகளாக போட்டு வச்சுருக்கேன், அந்த குச்சிகளை ஃபாலோ பண்ணி போனேன்னா நீ ஈஸியாக வில்லேஜுக்கு போயிடலான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரே அழுகு அந்த இடத்துட்டு கல்லையும் தண்ணியாக கொட்டுது. ஸோ அவங்க அம்மாவை திரும்ப தூக்கிக்கிட்டு நம்ம வில்லேஜுக்கே போயிடலாம், எங்கள் அம்மா என் கூட இருந்தால் எப்போதும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திரும்ப தூக்கிட்டு வாங்க. அந்த கவர்னர் என்னை கொண்டாலும் சரி எது செஞ்சாலும் சரின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டு ஒரு ஹட்டு ஒரு குடிசை சின்ன குடிசையில் ஒளிய வச்சான். ஒளிய வச்சுட்டு அந்த ஊருக்கெல்லாம் யாருக்குமே தெரியல அவங்க அம்மா இருக்குது, வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வரோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு கவர்னர் ஒரு ஆர்டர் போடுறாரு. அது என்ன ஆர்டர்னா, யார் ரோப் ஆஃப் ஆஷஸ் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் அது என்ன சார் ரோப் ஆஃப் ஆஷஸ் அப்படின்னா, சாம்பல் கயிறு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பணப்பரிசு ஒரு தரம் அப்படின்னு சொல்லி கவர்னர் சொல்லிட்டாங்க. யாராவது சாம்பல் கயிறு செய்ய முடியுமா? உடனே அந்த வில்லேஜ் பூரா அந்த ஒர்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது செய்யணும் ப்ரைஸ் வாங்கணும்னு. இவனும் வரான், அவங்க அம்மாட்ட கேட்குறான், இது மாதிரி கவர்னர் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, யார் வந்து அந்த சாம்பல் கயிறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ்ன்ட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா ஐடியா கொடுக்குறாங்க, ஏப்பா ஃபஸ்ட்டு வைக்கோல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. போய் எடுத்துகிட்டு வரான். அதுக்கப்புறம் அதை முறுக்கு அப்படிங்கிறாங்க, நல்லா முறுக்கிறான். முறுக்கிட்டு காற்று இல்லாத நேரத்தில் இரவு நேரத்தில் என்ன செய்ய அதை கொளுத்துங்கிறான், காற்றே அடிக்கலை. அந்த நேரத்தில் அந்த முறுக்குன வைக்கல் இருக்குது, அந்த முறுக்குன வைக்கல் அதை என்ன செய்யறான், கொளுத்துறான். கொளுத்துனோம்னா அது எரியுது. எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது அப்படியே காற்று இல்லாதனால அப்படியே கயிறு போலியே இருக்குது. இப்போ கவர்னருக்கு சொல்கிறான், நான் செஞ்சுருக்கேன் வந்து பாருங்கன்ட்டு. அப்போ கவர்னரோட ஆட்கள்லாம் வராங்க, வந்து பார்த்துட்டு ஆமாம் இவன் செஞ்சுருக்காருன்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இவனுக்கான ப்ரைஸையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை யார் உனக்கு சொன்னது, இதை எப்படி செஞ்சேன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றே சொல்கிறாங்க, இதை நானாக செய்யலை, எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க அதான் செஞ்சேன் அப்படின்னு செஞ்சு சொல்கிறான். யார் உங்கள் அம்மா? எங்கள் அம்மா ஒரு வயதான பெண்மணி, அவங்கள கொல்ல சொன்னீங்க ஆனால் நான் அவங்கள கொல்லாமல் என் கூட வச்சுக்கலான்ட்டு ஒளிய வச்சுருக்கேன், அவங்க சொன்ன ஐடியா மூலயமா இந்த ஆசஸை செஞ்சேன், ரோப் ஆஃப் ஆசஸை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒன்றே அந்த பீப்புள் அந்த கவர்னர் எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஓ நம்ம தப்பு செஞ்சிட்டோம், ஏஜ்டு பீப்புளெலாம் கொல்லக்கூடாது, நம்ம கூடயே வச்சுக்கணும், அவங்க எப்போனாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு பலவித ஐடியா கொடுத்து நம்மளை முன்னோக்கி கொண்டு செல்வாங்க, ஸோ நம்ம கொல்லக்கூடாதுன்னு அப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை வாபஸ் வாங்கிடுறாரு. இதுதான் ஸ்டோரி, திஸ் இஸ் த ஸ்டோரி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.